வணக்கம், என் பெயர் மல்லி. வாசகசாலை அமைப்பின் கதையாடல் நிகழ்வில் இரண்டாம் முறையாக பேச வாய்ப்பளித்தமைக்கு மிக்க நன்றி. இன்றைக்கி நான் பேச போகிறது பிப்ரவரி மாதம் காலச்சுவடு இதழில் வெளிவந்த பாட்டு வெயில் என்ற சிறுகதையை பற்றி தான். 15 நிமிடத்துக்குள்ளே பேச முயற்சி பண்ணுறேன் நான். இதில் நம்ம சிறுகதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஆசிரியர் குறிப்பு சின்னதாக சொல்லணும்னு விருப்பப்படுறேன். ஸோ இந்த கதையை எழுதினவர் சாந்தன் ஐயாதுரை. இவர் இலங்கை யாழ்ப்பாணத்தை பூர்வீகமாக கொண்டவர். கடந்த 50 வருடங்களாக தமிழ் ஆங்கிலம் ஆகிய இரு மொழிகளிலும் மிக தீவிரமாக இயங்கிக் கொண்டிருக்கும் முக்கியமான மூத்த எழுத்தாளர். அவர் பல உலக எழுத்தாளர்களை தன் மொழிபெயர்ப்பின் மூலம் தமிழுக்கு அறிமுகம் செய்தவர். இதுவரை தமிழ் சிறுகதைகள் நாவல்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 27 தொகுப்புகளை வந்து அவர் வெளியிட்டிருக்காரு. ஆங்கிலத்தில் மட்டும் 7 நூல்களை அவர் வெளியிட்டிருக்காரு. இலங்கை அரசோட பல உயரிய விருதுகளை பெற்றிருக்காரு. இந்திய அரசின் சாகித்ய அகாடமி ஃபெலோஷிப், பிரேம்சந்த் ஃபெலோஷிப்னு சொல்லிட்டு ஃபாரின் ரைட்டர்ஸ்க்கு, தெற்காசிய எழுத்தாளருக்கு கொடுக்குற அந்த உயரிய அங்கீகாரத்தை கடந்த 2017 அவர் பெற்றிருக்கிறார். அவர் யாழ்ப்பாணத்தில் பிறந்து வளர்ந்ததுனால அந்த போர் சூழலையே பார்த்தது தான் வந்து அவருடைய எழுத்துதலுக்கு தூண்டுதலாக இருந்திருக்கு. அதனால் அவருடைய கலை படைப்புகள் எல்லாத்துலேயுமே வந்து இந்த போர் வாழ்வு, இனப்பிரச்சனை, இதுதான் வந்து மைய கருத்துக்களாக கையாளப்பட்டிருக்கு. ஸோ இப்போ இந்த சிறுகதை பாட்டு வெயில் அப்படின்றத பற்றி ஒரு சின்ன கதை சுருக்கம் சொல்லணும்னா, விஜய் சலூன் இதுதான் வந்து இது கதைக்களம். அந்த உரிமையாளர் பேர் விஜயான்னு நம்மளுக்கு தெரியாது. அந்த போர்டை பார்த்து எல்லோரும் விஜய் விஜய்னு கூப்பிடுவாங்க. அந்த சின்ன கடையில் 3 வாடிக்கையாளர்கள் இருக்கிறாங்க. அதில் 3வது நபராக காத்து கொண்டிருப்பவர் தான் இந்த கதையினுடைய முக்கிய கதாபாத்திரம், அந்த புரோட்டாகனிஸ்ட்டு. அவர் அந்த கடையில் காத்திருக்கிற அந்த 1-2 மணி நேரத்துக்குள்ளே அவர் மனசில் எழுற எண்ண ஓட்டங்கள், அந்த ஊரை வந்து நோட்டம் விடுறாரு. அப்போது அவருக்கு வந்து அந்த போர்க்காலத்துக்கு முன்னாடி இருந்த ஊர், பின்னாடி இருக்கிற ஊர், இந்த ஒப்பீடுகளை எல்லாம் வந்து அவர் மனசுக்குள்ளே அசப்போடுறாரு. இந்த மன பிரதிபலிப்புகள் தான் அந்த சிறுகதையினுடைய சாராம்சமாக இருக்குது. அந்த சூயிங் ஆஃப் த கட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, உள்வாங்கிய விஷயங்களை வந்து அசப்போட்டபடியே இந்த கதை நகர்ந்துட்டு வருது. அவங்க வீட்டில் வந்து அவரை தாடியெல்லாம் ஷேவ் பண்ணிவிட்டு ஹேருக்கு டையெல்லாம் அடிச்சுட்டு வர சொல்லுவாங்க. அதை நினச்சி பார்க்கும்போது அவருடைய இளமை காலத்தில் கல்லூரி பருவத்தில் தன்னுடைய நண்பர்களோட சைக்கிளில் அப்படியே அந்த ஊரை ரோந்து வந்தது, ரவுண்ட் அடித்தது, அந்த பொழுதுகளெல்லாம் அவர் மீள் நினைவு செஞ்சுக்கிறாரு. அப்படியாக கதை நகருது. அப்போது அந்த அவர் உட்காந்துருக்கிற அந்த கடை இருக்கிற தெருவில் ஒரு பெண்மணி எதிர்க்க வராங்க. ஒரு 50-60 வயது மதிப்புள்ள ஒரு பெண்மணி அந்த வெயிலுக்கு ஒரு கொடை பிடிச்சிட்டு வராங்க. இவரை எதிர்நோக்கி தான் வராங்க. அந்த தெருவில் ஒரு மூடி இருக்கிற கடையை சுட்டி காட்டி இந்த கடை எப்போ திறக்கும்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இவரும் அந்த கடை உரிமையாளருக்கு ஃபோன் பண்ணி எப்போ அந்த கடை திறக்கும் அப்படின்ற தகவலை வந்து அவங்கக்கிட்ட பகிர்ந்துக்கிறாரு. அவங்க ஏற்கனவே பரிச்சயமான முகமாக இருக்கிறனால என்ன தெரியுதா அப்படின்னு கேட்குறாரு. அப்போது அவங்க வந்து நீங்கள் ஹிந்து காலேஜில் படித்தவர் தானே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போது அவங்க இருவருமே வந்து இளமை காலத்தில் ஏதோ ஒரு கவன ஈர்ப்பு இருந்திருக்கு அவங்களுக்குள்ளே அப்படின்றத வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். ஆனால் அப்படி சொல்லிவிட்டு உடனே அவங்க ஒரு டேமேஜிங் ஸ்டேட்மெண்ட்டும் சொல்லிடுறாங்க. ஆனால் அப்போ நீங்கள் நல்ல வடிவாக இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. அதோட அவங்க அந்த எதிர்பார்த்த அந்த கடை திறந்ததுனால அவங்க அப்படி போயிடுறாங்க. இவர் வந்து அந்த முடி திருத்தம் செய்கிறதுக்காக போயிடுறார். இப்படியாக இந்த கதை வந்து முடியுது. இப்போ இந்த கதையில் என்னுடைய கவனத்தை ஈர்த்த சில பகுதிகளை மட்டும் நான் ஹைலைட் பண்ணி சொல்ல விரும்புகிறேன். முதல்ல வந்து இந்த கதையில் அந்த வட்டார வழக்கின் பயன்பாடு. இந்த கதை ஆரம்பிக்கும் போது அவர் அந்த முடி திருத்தத்தில் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கார் இல்லையா. அப்போது வந்து அவர் நினைப்பார், வீட்டுக்கு போய் குளிச்சுட்டு துணி துவச்சிட்டு அப்படிலாம் யோசிக்கிறாரு. அது எப்படி அங்கே வந்து எழுதியிருப்பாங்கன்னா, தோய்ந்து உடுப்பு அலம்பி அப்படின்லாம் இருக்கும். இது ஒரு வித்தியாசமான தமிழாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு மேற்கொண்டு படிக்கும்போது ஒரு இடத்துல வந்து வரும், நீங்கள் வந்து டை அடித்து இளந்தாரியல் போல் இருக்கணும் அப்படின்னு வரும். அப்புறம் காலையில்ன்றது வந்து காலமே இல்லை அப்படின்னு வரும். ஒரு இடம் கூட்டமாக இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறத வந்து வல்லு தோது அப்படின்ட்டு சொல்லுவாங்க. வல்லுன்னா ஸ்ட்ரென்த்து நம்ம சொல்லுவோம்ல, இந்த ஸ்கூலில் ஸ்ட்ரென்த் அதிகம் அப்படிலாம் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி வல்லு தோது. அப்புறம் அவர் அந்த நண்பர்களோட ஊர் சுற்றுனதெல்லாம் வந்து தேர்முட்டி படியில் உட்கார்ந்திருந்து அலம்பி கொண்டிருந்து இருட்ட முதல் எழும்பி வர வேண்டியது அப்படின்னு இருக்கும். இதெல்லாம் தமிழ் மாதிரி தான் இருக்குது, ஆனால் வந்து நேரடியான தமிழாக தெரியல. அப்படியே இது ஒரு தென் குமரி மாவட்ட வட்டார வழக்கு மாதிரியும் தெரியல, ஒரு கேரளம் அந்த மலையாள சாயலும் வந்து அதில் லைட்டாக இருக்குது. ஸோ ஒரு பிடிபடலை. அப்படியே படிச்சுட்டு போகும்போது ஒரு இடத்துல வந்து ஆமாம்ன்றத ஓமோம் அப்படின்ட்டு சொல்லியிருப்பாங்க. அப்போ தான் வந்து புரிஞ்சிக்கிட்டேன், இது ஒரு இலங்கை மண்ணில் தகவமைக்க
எடுக்கப்பட்ட ஒரு சிறுகதையாக வந்து அப்போ தான் தெரிஞ்சுது. ஏன்னா இந்த கதையில் எந்த இடத்துலையுமே இது ஒரு இலங்கை யாழ்ப்பாண பகுதியை சேர்ந்த ஒரு கதைன்ற வெளிப்படையாக குறிப்பிடப்பட்டிருக்காது. அந்த சிங்கள தமிழ் ரொம்ப நல்லா இருந்ததுனால ஒரு சின்ன ஆர்வ மிகுதியில் நானும் வந்து ஈழத்தமிழில் எழுதப்பட்ட சில சிறுகதைகள் எல்லாம் படித்து பார்த்தேன். அப்புறம் இந்த கூகுள் டிரான்ஸ்லேட்டர்லாம் சில சொற்றொடர்கள்லாம் போட்டு பார்த்தேன். இப்போ எங்கே போகிறீங்க அப்படின்னா துளைக்கே போறியள், எங்கேருந்து வரீங்கன்னா துளையாளே, அப்படியெல்லாம் இருந்தது. இது என்னென்னா வந்து அந்த சிங்கள தமிழில் அந்த தமிழுடைய எழுத்து வடிவம் அச்சசல் நம்ம பயன்படுத்துகிற மாதிரி தான் இருந்தது. ஆனால் பல வார்த்தைகளோட அர்த்தத்தை யூகிக்கவே முடியல. இது என்னவா இருக்கும்ன்றதை யூகிக்க முடியல. அது எனக்கு எப்படிப்பட்டதுன்னா தமிழுக்கு எத்தனை பரிணாமங்கள் இருக்குது அப்படின்றது வந்து ஒரு ஆச்சரியப்பட வச்சுது. அதனுடைய பிராந்திய பரப்பு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. தமிழ்ன்ற ஒரு பேஸ் வந்து எப்படியெல்லாம் டிஃப்ரெண்ட்டு வேரியேஷன்ஸில் வந்து ஸ்ப்ரெட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்படியாக ஒரு சிங்கள தமிழை தொட்டு காட்டி அப்புறம் பல்வேறு திசைகளில் நம்மளை இட்டு செல்வதனால இந்த சிறுகதைக்கு இது ஒரு சிறப்பியல்பாக நான் வந்து பார்க்குறேன். வட்டார வழக்குக்கு அப்புறமா இதில் இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா இந்த சிறுகதையை வந்து இந்த ஆசிரியர் தன்னுடைய அரசியல் பார்வைகளை பீடமேற்றுவதற்கு ஒரு கருவியாக பயன்படுத்திக்கிறார். சொல்லுவாங்களே வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம்ன்ற மாதிரி எழுத்தாளனுக்கு சொல்லும் ஆயுதம். அதனால் எங்கெல்லாம் சந்து பொந்து கிடைக்குதோ அங்கெல்லாம் வந்து நுட்பமாக ஒரு அரசியலை வந்து அவர் திணிச்சிடுறாரு. அதுவும் குறிப்பாக கடந்த ஓரிரண்டு ஆண்டுகளில் இலங்கையில் ஏற்பட்டிருக்கிற இந்த அரசியல் நிலைப்பாடற்ற தன்மை, அதனால் ஏற்பட்ட பொருளாதார தட்டுப்பாடு, அதனால் பொதுமக்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட பாதிப்புகள், இதெல்லாம் தான் அவர் அங்கங்கே அடிக்கோளிட்டு இருப்பார். உதாரணத்துக்கு சொல்லணுன்னா அந்த சலூனில் அவர் காத்துட்ருக்கும்போது அப்போ வந்து அவர் நினைப்பார், லேட்டானா என்ன, வீட்டுக்கு போனால் மட்டும் என்ன, கரண்ட் இருக்கா போகுது, எப்படியும் மின்சார வெட்டு இருக்கும் அப்படின்ட்டு அவர் நினைக்கிறாரு. 1 hour மின்சார வெட்டு 2 hours கூட இருக்கும் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னென்னா இலங்கை மக்களோட வாழ்க்கையில் தினசரி மின்சார வெட்டுன்றது ஒரு அன்றாடமாகி போயிடுச்சு. அந்த அதுக்கப்புறம் வந்து அந்த அவர் உட்காந்துருக்க அந்த தெருவில் வந்து வாகன போக்குவரத்தே எதுவுமே இருக்காது, சுத்தமாக சத்தமே இருக்காது. ஏன்னா மோட்டார் சைக்கிள் ஓடாது, காரணம் என்ன, எல்லாரும் பெட்ரோல் வாங்குறதுக்காக க்யூவில் நின்றுட்டுருக்காங்க. ஸோ அந்த எரிபொருள் தட்டுப்பாடு வந்து எவ்வளோ தீவிரமாக இருந்தது அதை வந்து அவர் அங்கே வந்து முன்வைக்கிறாரு. அது மட்டும் அது சொல்லும்போது ஆனால் இன்னொரு விஷயத்தையும் வந்து நுணுக்கமாக சொல்வார், போர்க்காலத்தில் கூட நம்ம வந்து சைக்கிளில் எத்தனையோ கிலோமீட்டர் போயிருக்கோமே அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அது வந்து எனக்கு அது ஒரு சாதாரணமான விஷயமாக படலை. ஏன்னா போர்க்காலத்தில் கூடன்னா போர்க்காலம்ன்றது அப்போ இலங்கை மக்களுடைய வாழ்வியலில் ஒரு இயல்பான ஒரு வாழ்வு நிலை மாதிரி ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் மன வருத்தமாக இருந்தது. 3வது பார்த்தோம்னாக்க அந்த தெருவில் இருக்க எல்லா கடைகளும் அடைக்கப்பட்டிருக்கும், எந்த கடையும்லேயும் வந்து வியாபாரம் நடக்காது. காரணம் என்னென்னா மக்கள் வாங்கிறது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்கக்கிட்ட காசு இல்லை, விலைவாசி உயர்வு. அதே மாதிரி பல சரக்கு கடைகளில் இல்லை, விற்பதற்கு அவர்களிடம் பெரிதாக என்ன இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதில் வந்து அந்த கதையில் வரும். ஏன்னா வந்து அந்தளவுக்கு அன்றாட பொருட்களுடைய தட்டுப்பாடு இருக்குது அப்படின்றதையும் வந்து அந்த இடத்துல வந்து அவர் சொல்லியிருப்பார். அதுக்கப்புறம் வந்து இந்த நாய் வந்து ஒரு அவர் உட்காந்துருக்கும் போது திடீர்னு ஒரு வெறி பிடிச்ச நாய் வந்து துரத்துறதுக்கு வரும். அவர் அப்படி துரத்த வரும்போது அவர் தன்னை தான் துரத்துதா அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பார். ஏன்னா அது துரத்தி வருவதற்கு அங்கொன்றும் இருப்பதாய் தெரியவில்லை அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அது அவர் ஒரு பகடித்தனத்தோட நகைச்சுவையாக கூட சொல்லியிருக்கலாம், ஆனால் எனக்கு என்னமோ அது ஒரு கனமான வரியாக பட்டுது. ஏன்னா ஒரு நாய் பொதுவாக சாப்பிடக்கூடிய அந்த ரொட்டி பிஸ்கெட்டை தான் இப்போ மக்கள் கூட சாப்பிட வேண்டிய ஒரு அவல நிலையில் அவங்க தள்ளப்பட்டிருக்கிறாங்க. அப்போ நாய்க்கு என்ன மிஞ்ச போகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயங்களெல்லாம் படிக்கும்போது கொஞ்சம் ஒரு கலவரமான ஒரு மனநிலைக்கு நம்மளை வந்து உட்படுத்துது. ஸோ இப்படியாக இந்த கதை நெடுகிலும் அவருடைய அரசியல் வீச்சு வந்து தென்படுது. அதுக்கப்புறம் 3வது விஷயம் என்னென்னாக்க இந்த கதையில் நிறைய கதாபாத்திரங்கள் வராங்க. எல்லா கதாபாத்திரத்துக்கும் பேர் இருக்குது. கடைசியாக அந்த கடையை திறக்கிற அந்த பையனுக்கு கூட வந்து ஒரு பேர் இருக்குது. ஆனால் இந்த முக்கிய கதாபாத்திரம் அந்த ப்ரொட்டாகனிஸ்ட்டுக்கும் அந்த பெண்மணியாக வராங்கல்ல அவங்க ரெண்டு பேருக்கு மட்டும் பேரே கிடையாது. இது ஒரு திணிக்கப்பட்ட ஒரு முரண்பாடாக கூட இருக்கலாம், ஆனால் அதுலேயும் ஒரு இலக்கிய எழில் இருக்கிறதா வந்து எனக்கு பட்டுது. அப்புறம் 4வது விஷயம் என்னென்னா கடைசியாக அந்த பெண்மணி வந்து சொல்லிட்டு போகிறாங்க இல்லையா, அப்போ நீங்கள் நல்லா வடிவாக இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு போனோடனே அவர் அந்த முடி திருத்தம் செய்கிறதுக்காக போய் உள்ளே போய் உட்கார்றாரு. அந்த விஜய் வந்து அவர் ஆயத்தம் செய்கிறாரு.
சரி தாடி எடுத்துருவா அப்படின்னா வேண்டான்றாரு, முடிக்கு டை போடவேனா வேண்டான்றாரு. எதுக்காக அவர் வந்தாரோ அது எல்லாமே வேண்டான்னு சொல்லிடுறாரு. அது எனக்கு எப்படி, அப்படி தான் அந்த கதை முடியுது. எனக்கு அது எப்படி பட்டுதுன்னா, நம்ம வந்து மற்றவங்க பார்வையில் எப்படி இருக்கிறோம், அதே மாதிரி மற்றவங்களுடைய நம்மளை பற்றி வச்சுருக்க மதிப்பீடுகள், இதுக்கு தான் நம்ம அதிக முக்கியத்துவம் கொடுக்குறோம். நம்மளுடைய உண்மைத்தன்மைக்கு எப்போவுமே ஏதோ ஒரு திரை போட்டுக்கிறோம் அப்படின்ற மாதிரி வந்து ஆசிரியர் நம்மக்கிட்ட சொல்கிற மாதிரி தெரிஞ்சுது. இந்த கதையோட தலைப்பு கூட பாட்டு வெயில். அந்த பெண்மணி வந்து அந்த பாட்டு வெயில், எனக்கு வந்து பாட்டு வெயிலோட சரியான அர்த்தம் புரியல, ஆனால் நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா, அந்த எதிர்வெயில், நம்ம இப்படி புக்கெல்லாம் வச்சுட்டு இப்படியெல்லாம் போவோம்ல காலேஜ் டேஸ்லாம், அந்த வெயில் வந்து படுறதை வந்து தடுக்கிறதுக்காக அவங்க இப்படி சாச்சாப்பில் கொடையை பிடிச்சிட்டு வராங்க. கடலோர கவிதைகள் நிறைய கஷ்டம் இல்லை. அது வந்து எப்படி இருந்ததுன்னா, அந்த வெயில் பட்டா என்ன, எதுக்கு அந்த குடை மாதிரியான திரை, அதே மாதிரி நம்ம மேலே பல பார்வைகளோ விமர்சனங்களோ பட்டா என்ன, எதுக்கு நம்ம வந்து இயல்புத்தன்மையை விட்டுட்டு அந்த சுதந்திரமான ஒரு போக்கிலேயே வாழ்ந்துட்டு போகிறது வந்து ஒரு நல்ல பாசிட்டிவான அப்ரோச் அப்படின்னு அந்த ஆசிரியர் சொல்கிறதா எனக்கு பட்டுது. அது மட்டும் இல்லாமல் இந்த வயோதிகத்தினால நம்ம உடல் ரீதியாக பல மாற்றங்கள் வரும், அதே அந்த மாற்றங்களெல்லாம் நம்ம வந்து ஏற்றுக்கணும், அந்த எம்ப்ரேஸ் த சேஞ்ச். அதுதான் எனக்கு இந்த பட கதையில் வந்து ஒரு மெசேஜாக தெரிஞ்சுது. வி ஹவ் டு எம்ப்ரேஸ் த சேஞ்ச். இதை ஒரு மேலதிகத்தில் பார்க்கும்போது அந்த ஊர் வந்து இந்த அரசியல் மாற்றங்களால் அல்லோலப்பட்டிருக்கு, சீரழிஞ்சிருக்கு. அந்த மாற்றங்களையும் மக்கள் வந்து ஏற்றுக்கொண்டு ஒரு ஒளிமயமான வாழ்க்கை இருக்குது அப்படின்னு நம்பிக்கையோடு அந்த வாழ்க்கையை தொடரணும் அப்படின்ற ஒரு பாசிட்டிவ் பர்ஸ்பெக்டிவும் அங்கே வந்து ரீடர் சாய்ஸ்க்கு விட்டுருக்கா மாதிரி எனக்கு பட்டுது. ஸோ இப்படியாக அந்த கதை வந்து முடியுது. இதெல்லாம் வந்து ஒரு பாசிட்டிவ் ஆஸ்பெக்டில் பார்த்த விஷயங்கள். இதில் பாதகமாக ஒரு குறையாக சொல்லணும் அப்படின்ட்டு பார்த்தாக்க என்னென்னா, அச்சுப்பிழைகள் நிறைய இருந்தது. சிங்கள தமிழில் அந்த பெரிய ராவோட பயன்பாடு நிறையவே இருக்குது. அதில் எனக்கெனமோ இதில் நிறைய அச்சுப்பிழையும் இருக்கிற மாதிரி பட்டுது. அது மட்டும் இல்லாமல் அந்த நாய் துரத்தி வருது பார்த்திங்களா, இந்த அந்த பெண்மணியெல்லாம் வந்து அவள் வரா போகிறா அப்படின்னு இருக்கும் உரிமையில் சொல்லியிருப்பாங்க. ஆனால் இந்த நாய் வருது இல்லையா, அந்த நாய் வந்து ஆங்காரமாக உருமலுடன் சுற்றி வர பார்த்தார் அப்படின்னு இருக்கும். அது வந்து என்ன, நாய் ஓடுது கொலைக்குது அப்படி தான் நம்ம பொதுவாக சொல்லுவோம். இதென்ன பார்த்தார், அது வந்து ரொம்ப அதிகப்படியான மரியாதை கொடுக்குற மாதிரி எனக்கு முரண்பாடாக பட்டுது. ரெண்டாவது வந்து பார்த்திங்கனாக்க, இந்த கதையில் ஆரம்பத்துலேருந்தே ஒரு சின்ன வாசிப்பு சிக்கல் இருந்ததாக எனக்கு பட்டுது. என்னென்னா, அவர் அந்த கடையில் காத்துட்ருக்கிறார் இல்லையா, அப்போ அவர் நினைப்பார், நான் வீட்டுக்கு போய் என்ன பண்ண போகிறேன், எனக்கு லேட்டானா என்ன அப்படின்னு, எனக்கு அப்படின்ற ஒரு நிலைப்பாடுலேருந்து அந்த கதை வந்து சொல்கிறாங்க. அதே மாதிரி அந்த பெட்ரோல், அந்த எரிபொருள் தட்டுப்பாடு, இதை பற்றிலாம் பேசும்போது இதெல்லாம் பார்த்தா எனக்கு கவலை வருதா கோபம் வருதா எனக்கே தெரியல அப்படின்றாரு. இந்த இடத்துலலாம் தன்னிலைப்படுத்தி எனக்குன்ற மாதிரி அந்த கதை வந்து போகுது. ஆனால் மற்ற எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா, இவரை ஒரு செகண்ட் பர்சனாக காமிச்சு அவர் வந்தார் சொல்லிட்டு உக்காந்தார் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ இந்த கதை போக்கை பார்க்கும்போது யார் ஒரிஜினல் கதை சொல்லி அப்படின்றது தெரியல, அந்த ஒரு தெளிவு வந்து இல்லாத மாதிரி எனக்கு பட்டுது. ஸோ இதுதான் இந்த கதையை பற்றின ஒரு அப்சர்வேஷன். ஆனால் ஒன்று, இந்த நண்பர்கள்லாம் பேசிக்கும் போது மச்சான் வந்து மச்சானாக தான் இருக்கிறான், அது இந்தியாவாக இருந்தாலும் இலங்கையானாலும் எல்லோரும் வந்து மச்சான் தான் பேசிக்கிறாங்க. ஸோ ஒட்டுமொத்தமாக இந்த கதையை படித்ததில் எப்படி புரிஞ்சுதுன்னா, எனக்கு நாம் பதம் பிரிச்சுக்கிட்ட ஒரு இலக்கிய உண்மை என்னென்னா, ஒரு மொழி கலாச்சாரம் இதெல்லாம் கடந்து பெரும்பாலானருக்கு தலையாய பிரச்சனை தலைமுடியில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து பிடிப்பட்டது. ஸோ இப்படியாக ஒரு நல்ல வாசிப்பு அனுபவத்தை தந்த ஒரு சிறுகதை. வாய்ப்புக்கு நன்றி.